இப்போ ஒரு பிரச்சனைனா, ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னா எங்களுடைய வயதுகள் எல்லாம் உதிர்ந்து போய் திரும்பவும் ஃபர்ஸ்ட் இயர் இல்லை செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிற மாதிரியே மச்சா எப்படிடா இருக்க அந்த ரேஞ்சில் பேசக்கூடிய ஒரே நண்பர்கள் கல்லூரி நண்பர்கள் மாத்திருப்பாங்க. அதனால் அவ்வளோ யூனிக் ஃப்ரெண்ட் வேணும், அது கூட கம்மியாக தெரிஞ்சுக்கி இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சல, போக போக கிடைப்பாங்க. அவ்வளவு நல்ல நட்புன்றது கல்லூரி நட்பு, நல்ல பி ஹாப்பி ஃபஸ்ட் விஷயம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம்தான், ஆனால் கல்லூரி நண்பர்களோட டச்லேயே இருப்பேன். ஒரே ஃபீல்டில் இருப்போம் மோஸ்ட்லி. நான் கிளாஸுக்கு போய் பார்த்தா விவர கிளாஸ் ஆஃப் 16, அதில் முதல் பேட்சில் வந்த ஒரே பெண்ணு நான் தான். அப்புறமா செகண்ட் தேர்ட் பேட்சில் வந்து விவர கிளாஸ் ஆஃப் 5 girls and 55 boys. இதுதான் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிச்சுவேஷன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் லைக் 100 years back. 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருக்கு. ஆனால் இன்றைக்கு இங்கே பார்க்கிற போது சரிக்கு சரியாக மாணவிகளும் அமர்ந்திருப்பதை பார்க்கிற போது இதுதான் நாம் அடைந்த வெற்றிகளுக்குள் மிகப்பெரிய வெற்றி என்று மகிழ்ச்சியாக. யாரு எங்கள் சித்தப்பாவோட மைச்சினருடைய தம்பி இவர். சித்தப்பாவே யாருன்னு நமக்கு சரியா தெரியாது. அவரோட மைத்துனருடைய தம்பி ஃபோன் எடுத்து ஹலோன்னு, தம்பி நல்லா படிக்கணும், அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார். உங்கள் அப்பா ஒன்றும் கஷ்டப்படல, நல்லா தான் படிக்க வச்சிருக்கேன். கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காரு. இந்த 1 வருஷம் மாத்திரம் நீ கஷ்டப்பட்டுட்டனா இனிமே வாழ்நாள் முழுக்க நீ கஷ்டப்படாமலே அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. என்ன நான் பிளஸ் டூ படிக்கும் போது சொன்னாங்க, உங்களுக்குலாம் இன்னும் ஜாஸ்தி சொல்லியிருப்பாங்க. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ₹5000 மதிப்புள்ள பரிசோதனை ₹2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். இன்ஜினியரிங் காலேஜ்ல பல்லாண்டுகளுக்கு முன்னால், கிட்டத்தட்ட 29 வருஷங்களுக்கு முன்னாடி நான் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்த முதல் நாளை நான் நினைச்சு பார்க்குறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்போ 3 காலேஜ் தான், 4 காலேஜ் ஆக்சுவலி. காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, எஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், MIT. 4 காலேஜ் தான். அப்போ MIT வந்து ஒன்லி ஃபார் போஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்டடீஸ். அதனால் அண்டர் கிராட் காலேஜஸ்னால் 3 காலேஜ் தான். இந்த 3 கல்லூரிகளில் ஒன்றான ஏசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எனக்கு அட்மிஷன் லெட்டர் வந்து அந்த நாள் வந்து காலேஜில் சேர்கிறதுக்கு நானும் எங்கள் அம்மாவும் அந்த கல்லூரிக்குள்ளே வரோம். இங்கே சென்னையிலேருந்து இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஒருவேளை அதை பார்த்துருப்பீங்க. இன்ஜினியரிங் காலேஜுக்கு பக்கத்து பில்டிங் அது, காந்தி மண்டபத்து ஏத்தாப்பில் இருக்கும். இந்த காலேஜுக்குள்ளே நுழைஞ்சு அங்கே போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ஃபார்ம்லாம் எழுதி எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அம்மா என் கையை பிடிச்சி என்கிட்ட கேட்டாங்க, ஐயோ இது தப்பாக நடந்துருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. என்னம்மா சேர்ந்து அப்போ தான், அப்போல்லாம் ஃபீஸ் என்னங்க 200 ரூபா 300 ரூபா ஃபீஸ், அதை தான் கட்டினோம். என்னம்மா ஃபீஸ் எல்லாம் கட்டினப்பறம் ஏதோ தப்பாக இருக்குதுன்னு சொல்கிறேன், என்ன தப்பாக இருக்குது? ஏய் இது பாய்ஸ் காலேஜ்னு நினைக்கிறேன் நாங்கள். உனக்கு வேற பேர் பாரதின்னு இருக்கா, அதை 2 பேர் வச்சுப்பாங்க, ஆண்களும் வச்சுப்பாங்க பெண்களும் வச்சுப்பாங்க. அதனால் ஏதோ கன்ஃபியூஷன் ஆகி உனக்கு இங்கே அட்மிஷன் கொடுத்துட்டாங்க, இது பாய்ஸ் காலேஜ்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. நான் அப்போ தான் நிமிந்து பார்க்குறேன், என்னையும் எங்கள் அம்மாவை தவிர மொத்த கல்லூரியிலையும் ஒரு பெண் கூட இல்லை. எனக்கு அது ஒரு பெரிய கல்ச்சுரல் ஷாக்காக இருந்தது. ஏன்னா நான் முழுக்க முழுக்க கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையே, அதுவும் பெரும்பாலும் அரசு பள்ளியில் தான் நான் படித்தேன். அங்கே எங்கள் ஸ்கூல்லலாம் எப்படி இருக்குனாக்க எல்லாமே கேர்ள்ஸ் தான், விமன் தான். வாட்ச்மேன் கூட எங்களுக்கு கிடையாது, வாட்ச் உமன் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்லேருந்து இங்கே வந்து முதல் நாள் கல்லூரியில் பார்த்தா ஒரு பெண்ணு கூட இல்லை, ஒரு லெக்சரர், ஒரு ஆயாமா கூட இல்லை, எல்லாமே ஆண்களாக இருந்தார்கள். எங்கள் அம்மா சொன்னாங்க, ஐயோ பாய்ஸ் காலேஜில் தப்பாக அவனுக்கு அட்மிஷன் போட்டுட்டாங்க. அப்புறம் உடனே கல்லூரி அலுவலகத்துக்கு போய் அந்த ஆஃபீஸ்க்கு போய், என்ன சார் இது பாய்ஸ் காலேஜானா? ஏம்மா இன்ஜினியரிங் காலேஜுக்கே பாய்ஸ் காலேஜாக இருக்குமாம்மா, எல்லாம் கோஎட் தான் இருப்பாங்க, போக போக கேர்ள்ஸ் வருவாங்க. நான் கிளாஸுக்கு போய் பார்த்தா விவர கிளாஸ் ஆஃப் 16, அதில் முதல் பேட்சில் வந்த ஒரே பெண்ணு நான் தான். அப்புறமா செகண்ட் தேர்ட் பேட்சில் வந்து விவர கிளாஸ் ஆஃப் 5 girls and 55 boys. இதுதான் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிச்சுவேஷன்.
ஐம் நாட் டாக்கிங் அபவுட் லைக் 100 இயர்ஸ் பேக், 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருக்கு. ஆனால் இன்றைக்கு இங்கே பார்க்கிற போது சரிக்கு சரியாக மாணவிகளும் அமர்ந்திருப்பதை பார்க்கிற போது இதுதான் நாம் அடைந்த வெற்றிகளுக்குள் மிகப்பெரிய வெற்றி என்று மகிழ்ச்சி. ஆனால் அன்னைக்கு நானும் உங்களம்மா இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களா அது மாதிரி தான் நானும் பக்கு பக்குன்னு உட்காந்துருந்தேன். ஐயோ நம்ம வந்து சேர்ந்துட்டோம். நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். ஏன் கெமிக்கல் இன்ஜினியர் ஆனேன்னா, ஏன்னா நான் பிறக்கும் போதே எனக்கு கடவுள் வந்து நீ கெமிக்கல் இன்ஜினியராக தான் ஆக போகிறன்னு வரம் கொடுத்து நான் அதையே ஒரு தவமாக அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு அதுதான் கிடைச்சது, அதனால நான் படித்தேன். சரி, ஏன் நான் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணேன்? 30 இயர்ஸ் அகோ இட் வாஸ் நாட் லைக் திஸ். இன்ஜினியரிங்கிறது ஒரு பெரிய துறையால் வளரல. ஏன் நான் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணேன்? ஏன்னா எனக்கு இன்ஜினியரிங் அப்படி ஒரு அதெல்லாம் கிடையாது. கீதா அப்ளை பண்ணா, ராதா அப்ளை பண்ணா, விஜி கூட அப்ளை பண்ணா, நான் அப்ளை பண்ணலனா எனக்கு மானக்கேடு உண்டாகும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணேன். அதுலேயும் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படித்து உள்ள அந்த பழம்பெரும் கல்லூரியையும் அதனுடைய லேப்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங் இஸ் ஒன்லி அபவுட் லெபரேட்டரிஸ் அண்ட் நத்திங் எல்ஸ். அன்றைக்கி எனக்கு முதல் நாளில் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, ஒரு வெள்ளை கோட்டு கொடுத்தாங்க. அப்போல்லாம் கோட் கொடுப்பாங்க, இப்போல்லாம் கொடுக்குறீங்களா? இப்போ கொடுக்குறீங்களா? அப்போ அந்த ஒயிட் கோட்டை போட்டுக்கிட்டு தான் நாங்கள் லேபுக்கெல்லாம் போகணும். அதில் எங்களுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் என்னென்னா, அந்த கோட்டை வச்சுட்டு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற போது, ஏமா நீ டாக்டருக்கு படிக்கிறியான்னு ஒரு 4-5 பேர் கேட்பாங்க. அதில் ஒரு எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். அதை தவிர ஒரு பயனே நாங்கள் காணலாம். So the first day I was really lost. என்ன செய்ய போகிறோம் வாழ்க்கையில், அடுத்தது என்ன? அப்போ 3rd year பிளேஸ்மெண்ட்ஸ்ன்றதெல்லாம் கூட அப்போ கட்டாயமாக நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ வி வேர் அ ஜெனரேஷன் ஹூ வேர் அப்சல்யூட்லி க்ளூலெஸ். இப்போ ஒரு 30 இயர்ஸ் கழித்து உங்களை பார்க்கிற போது, இங்கே உங்களோடு இங்கே பேசின உங்களினுடைய கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள், இந்த 5th செமஸ்டர் 6th செமஸ்டர் படிக்கிறவங்க, அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க, நல்ல ரிசர்ச் பண்ணிட்டு நீங்கள்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை கேட்கவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன செய்வதுன்ற குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜேர்னி உங்களில் சில பேர் கொஞ்சம் லேசாக பயந்து போயிருக்கலாம். உங்க எடுத்த உடனேயே வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்தே, ஃபஸ்ட்டு டேலேருந்தே இதை பண்ணுன்றாங்க. இங்கே வந்து பேசுகிற பசங்க நீங்கள் ஹேக்கத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, நீங்கள் ப்ராஜெக்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்றாங்க, உங்கள் சிவி எப்படி இருக்கணுன்றது இப்போவே டிசைட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஐ கோயிங் டு கெட் அன் ஆர்டினரி பிளேஸ்மெண்ட் ஒரு மார்க்கி பிளேஸ்மெண்ட். ஆர்டினரி பிளேஸ்மெண்ட்னா 7 லட்சத்துக்கு கீழே, மார்க்கி பிளேஸ்மெண்ட்னா 20 லட்சத்துக்கு மேலே. எங்கே இருக்க போகிறீங்க அப்படின்னு இப்போவே முடிவு பண்ணுங்க. இதெல்லாம் கேட்குற போது கொஞ்சம் லேசாக ஒரு மாதிரி பயமாக இருக்கும். சில பேர் அப்போவே தெனாவட்டாகவே இருக்கீங்க, இங்கேருந்து பார்த்தா தெரியுது. சில பேருக்கு பயமாக இருந்தாலும் தெனாவட்ட மாதிரியே இருப்பீங்க. அதனால் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்க, என்ஜாய் திஸ் டே. திஸ் டே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்ஜாய் திஸ் டே. ஏன்னாக்க பிளஸ் டூவில் படிக்கிற போது நிறைய ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, இந்த ஒரு வருஷம் நீ கஷ்டப்பட்டு படிச்சுட்டேன்னா இனிமேல் லைஃப்பில் நீ கஷ்டமே பட வேண்டாம் அப்படின்னு நிறைய ஸ்கூல்ஸில் சொல்லுவாங்க. வீட்டில் கரெக்டாக சொல்லுவாங்க. நமக்கு இது மட்டும் தெரியாத ரிலேட்டிவ்ஸ்லாம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவார். அப்பா சொல்லுவார், பேசு பேசு. யாருப்பா பேசு? முக்கியமான ரிலேட்டிவ் இவர். யார்? எங்கள் சித்தப்பாவோட மைத்துனருடைய தம்பி இவர். சித்தப்பாவே யாருன்னு நமக்கு சரியாக தெரியாது. அவரோட மைத்துனருடைய தம்பி ஃபோன் எடுத்து, ஹலோன்னு, தம்பி நல்லா படிக்கணும், அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார். உங்கள் அப்பா ஒன்றும் கஷ்டப்படல, நல்லா தான் படிக்க வச்சிருக்கேன், கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காரு. இந்த ஒரு வருஷம் மாத்திரம் நீ கஷ்டப்பட்டுட்டேனா இனிமேல் வாழ்நாள் முழுக்க நீ கஷ்டப்படாமலே அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. என்ன, நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது சொன்னாங்க, உங்களுக்குலாம் இன்னும் ஜாஸ்தி சொல்லியிருப்பாங்க. அதனால் அட்வைஸ் மழையில் நனைஞ்சு உளுத்து போய் இங்கே உட்காந்துருக்கீங்க நீங்கள். எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ளஸ் டூவில் கஷ்டப்பட்டுடா, அப்புறம் கஷ்டப்பட போய் முழு போய் வாழ்க்கையில் எல்லா வருஷமே கஷ்டமாக தான் இருக்கும். நீ
நீங்கள் ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ ஃபோர்த் இயரோ, அப்புறம் சார் சொல்கிற மாதிரி கூகுள்லேயே பிளேஸ்மெண்ட் கிடைச்சாலும், உங்களுக்கு சேஸ் மன்ஹாட்டனில் ஜேமி டன், சேஸ் மன்ஹாட்டனோட சேர்மன் பேர் ஜேமி டன், அவருடைய ஆஃபீஸ்லேயே வேலை செய்கிற அளவு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைச்சாலும் கூட எவ்ரி இயர் இஸ் டஃப் இன் லைஃப். அதனால் யாராவது உங்களை அப்படிலாம் சொல்லி இந்த இனிமே கவலை அல்ல கிடையாது, எல்லா வருஷமும் கஷ்டமாக, அதனால் சந்தோஷமாக இருக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். கல்லூரியினுடைய முதல் நாளில் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத விட ரெண்டு மூணு விஷயங்களுக்காக நீங்கள் சந்தோஷப்படணும், அதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா எப்படி படிக்கணும் என்ன, சார் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க, பிரின்ஸிபல் சார் சொன்னாங்க, எப்படி சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், கல்லூரியில் கிடைக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வாழ்க்கையில் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதனால் நல்ல நட்புகளை பெறுகிற ஒரு இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், அதனால் அதுக்கு முதல்ல சந்தோஷப்படும். கல்லூரி நட்பை போல ஒரு நட்பு அதற்கு பிறகு வாழ்க்கையில் அமையவே அமையாது. நான் கல்லூரியெலாம் முடிச்ச இவ்வளோ வருஷம் ஆச்சு, இப்போ கூட எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏதாவது ஒரு இஷ்யூனா முதல்ல கூப்பிட்டு கேட்கறது காலேஜில் படிச்சு, நான் சொன்னேன் வேறு கிளாஸ் ஆஃப் 55 பாய்ஸ் அண்ட் 5 கேர்ள்ஸ், அப்போ எப்படி இருக்கும்னு பாருங்களேன். அதுவும் 30 வருஷம் முன்னாடி வேற, ஒருத்தரோட ஒருத்தர் பேசவே தயக்கம் பயம். அதுவும் சில பேர் எப்பவுமே பிறந்ததுலேருந்து அவங்க கவுண்டி ஆஃப் லண்டனில் பிறந்த மாதிரி இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க, நமக்கா புரியாது. இப்படி தான் ஆரம்பிச்சது ஃபஸ்ட் செமஸ்டர். ஆனால் போக போக இந்த பாண்டிங் வாஸ் ஸோ குட். இவ்வளவு ஆண்டுகள் கழித்து இப்போ எங்களுக்கெல்லாம் கெரியரில் ஒரு பெரிய இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம், திருமணமாக எங்கள் பிள்ளைகளே கல்லூரியெல்லாம் முடிக்கிற அளவு டைம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஒரு பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னா எங்களுடைய வயதுகள் எல்லாம் உதிர்ந்து போய் திரும்பவும் ஃபஸ்ட் இயர் இல்லை செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிற மாதிரியே, ஏ மச்சா எப்படிடா இருக்க, அந்த ரேஞ்சில் பேசக்கூடிய ஒரே நண்பர்கள் கல்லூரி நண்பர்கள் மாத்திருக்காங்க. அதனால் அவ்வளோ யூனிக் ஃப்ரெண்ட் வேணும், அது கூட கம்மியாக தெரியும், இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சல, போக போக கிடைப்பாங்க. அவ்வளவு நல்ல நட்புன்றது கல்லூரி நட்பு, அதனால் பி ஹாப்பி. ஃபஸ்ட் விஷயம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம்தான், ஆனால் கல்லூரி நண்பர்களோட டச்லேயே இருப்போம், ஏன்னா ஒரே ஃபீல்டில் இருப்போம் மோஸ்ட்லி. பள்ளி நண்பர்கள் அப்படியே செதறி செதறி போயிடுவாங்க, வேறு வேறு ஃபீல்டுக்கு போயிடுவாங்க. கல்லூரி நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரே துறையில் இருப்பதுனால நமக்கு கெரியர் கைடன்ஸ் வேணும்னா அவங்க தான் ரொம்ப முக்கியமாக. அதனால் நல்ல நட்பை நீங்கள் பெறப்போகிறீர்கள், வாழ்த்துக்கள் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் எதுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னா, யூ ஹவ் சோசன் இன்ஜினியரிங் டு பி யுவர் பாத் ஆஃப் லைஃப், அப்படிதானே? இல்லை நான் சொன்ன மாதிரி சொல்கிற தலைமுறை இல்லை, நீங்கள் எனக்கு வேறு எதுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கு அப்ளை பண்ண அதனால வந்துட்டேன் அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு பேங்கில் வேலைக்கு போனேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் விஜய் நடித்த ஒரு படம் வந்தது, நண்பன் ஒரு படம். அந்த படத்தில் வந்து வழக்கமான கதை தான், அவர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அவர் ரொம்ப ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் கிளாஸில், அவர் ஒரு பெண்ணை வந்து காதலிப்பார். வழக்கமாக எல்லா சினிமாலையும் வர மாதிரி அந்த பொண்ணுக்கு வேற ஒரு ஆளோட கல்யாணம் நிச்சயம் ஆயிரும், எல்லா சினிமாலையும் அப்படி தான் வரும். ஹீரோயின்றவ கல்யாணம் நிச்சயம் ஆகாத ஒரு ஹீரோயின் கூட கிடையாது, ஏற்கனவே கல்யாணம் நிச்சயம் இருக்கும், அப்புறம் அந்த ஆள் அம்போன்னு விட்டுட்டு கதாநாயகனா அவர் திருமணம் செஞ்சுப்பாள், இது மாதிரி கதை. அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கிற ஆள் யாருன்னு அந்த படத்தில் காமிப்பாங்க. அவரும் ஒரு என்ஜினியர், அப்புறம் எம்பிஏ படிச்சுட்டு ஒரு பேங்கில் அவர் வேலையில் இருப்பார், அந்த ஆள் கல்யாணம் பண்ணி போகிற ஆள். கதாநாயகன் வந்து அந்த ஆளை பார்ப்பார், எப்பவுமே கதாநாயகிக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கிற ஆள் மொக்கையாகவே இருப்பாங்க, அப்படி தானே அந்த படத்துல அப்படி தான். ஸோ விஜய் வந்து அஸ் அன் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அந்த பர்சனை பார்த்து, நீ என்ன படிச்சிருக்க, நீ யூ சி ஐம் அன் என்ஜினியர் தென் ஐ டிட் மை எம்பிஏ அண்ட் ஐ அம் வித் அ பேங்க். உடனே விஜய் அவர்கிட்ட கேட்பார், என்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன கழுதைக்காக நீ பேங்க்கில் வேலை செய்கிற, என்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்காக அதுக்கு போனேன் அப்படின்னு கேட்பார். இது ஒரு சாதாரணமான டைலாக், படத்தில் முக்கியமான டைலாகே கிடையாது, எல்லாரும் பார்த்து அப்படியே பாஸ் ஆன் பண்ண போகிற காட்சி இது. இந்த காட்சி, இந்த படத்தை நான் தியேட்டரில் நானும் என் கணவரும் என் ரெண்டு மகள்களும் பார்த்துட்ருக்கோம். இந்த சீன் தியேட்டரில் வரும்போது மொத்த தியேட்டர் சைலண்ட்டாக இருக்க ரெண்டு பேர் மட்டும் பயங்கரமாக கைதட்டாங்க, என் பொண்ணுங்க தான் ரெண்டு பேரும், என்னை கலாச்சிட்டாங்களாமா, விஜய் கேட்குற மாதிரி என்ன கேட்குறாங்க, என்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்காக நீ பேங்க்குக்கு வேலைக்கு போகிற. ஸோ திஸ் குவஸ்டின் இஸ் வெரி பர்டினன்ட். உங்கள் எல்லாரையுமே நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில் தான் இருப்பீங்க அப்படின்னா ஒரு கேரண்டி கிடையாது,
யூ குட் பிரான்ச் ஆஃப் இங்க எவ்வளவு லிஸ்ட் பண்ணாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி வேற எதுக்காக கூட போகலாம். தென் வை ஆர் யூ அன் என்ஜினியர்? பிகாஸ் அடிப்படையிலே என்ஜினியர் இஸ் அ ப்ராப்ளம் சால்வர். நீங்க எந்த துறையில வேணாலும் கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோடோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ₹5,000 மதிப்புள்ள பரிசோதனை ₹2,500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.